ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு த மாம்ஸ் அவென்யூ. பிரெஸ்ட் கேர் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் டெலிவரி, இதோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரெஸ்ட் என்கோஜ்மெண்ட், அதாவது உங்கள் பிரெஸ்ட் ஃபுல்லாக பால் கட்டிகிட்டே இருக்கும், தொட்டாலே கல் மாதிரி இருக்கும், அப்படியே விட்டால் ஃபீவர் வரும், சில பேருக்கு குளிர் ஜுரம் வரும். கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப சிவியரானா இட் லீட்ஸ் டு எ ஸ்டேஜ் கால் மாஸ்டைட்டிஸ். இதுக்கான ரீசன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் ஒன், ஓவர் சப்ளை ஆஃப் மில்க். குழந்தை பிறந்த ஒரு 1 to 2 months உங்கள் பிரெஸ்ட் மில்கோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை உங்கள் பாடி புரிஞ்சிக்க டைம் ஆகும். பிகாஸ் குழந்தை பிறந்த உடனே உங்கள் பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் ஆகும், பட் இனிஷியல் டேஸில் குழந்தையால் அவ்வளோ பால் குடிக்க முடியாது. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் உங்கள் பாடி கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். மீன் டைம் அந்த எக்ஸஸ் மில்க் பிரெஸ்ட்டில் ரொம்ப நேரம் சேவ் ஆகும்போது என்கோஜ்மெண்ட் ஏற்படலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, பால் கட்டிட்டு உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண என்ன மெடிசன்னு கேளுங்க. பிகாஸ் நார்மல் ஃபீவர் மெடிசன் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், உங்களுக்கு ஃபீவர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பிரெஸ்டில் வார்ம் கிளாத் கம்ப்ரஸ், அதாவது சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்கணும். ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க, பிகாஸ் பிரெஸ்டில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் ரொம்பவே சாஃப்ட். ஸோ மீடியம் சூடு போதும். ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஒத்தரம் கொடுத்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஒத்தரம் கொடுக்கும்போதே கட்டிட்டு இருந்த பால் வெளியில் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்களும் கையில் அந்த பாலை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே எடுத்துடுங்க. உங்ககிட்ட பிரஸ் பம்ப் இருந்தால் நீங்கள் அதில் கூட பம்ப் பண்ணி கட்டிட்டு இருந்த பாலை வெளியில் எடுத்துடலாம். பம்ப் பண்ண பாட்டிலை மில்கில் நீங்கள் குழந்தைக்கு ஸ்டோர் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப ஓவர் சப்ளை இருக்க அம்மாக்கள் பம்ப் பண்ண மில்கை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணலாம். ஸோ பிரஸ்ட் மில்க் இல்லாமல் கஷ்டப்படுற என்ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது யூஸ் ஆகும். உங்களால் முடியும்னா இந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம். ரீசன் நம்பர் 2 ஃபார் பிரெஸ்ட் என்கோஜ்மெண்ட் இஸ் கேப் பிட்வீன் ஃபீடிங். முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியல் டேஸில் குழந்தை நிறைய நேரம் தூங்குவாங்க, இப்போது இந்த டைமில் தான் பால் குடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ எவ்ரி 2 to 3 hours உங்கள் குழந்தைக்கு ஃபீடிங் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுங்கள். 2 to 3 hoursக்குள்ளே ஃபீட் பண்ண முடியலன்னா அந்த டைமில் கொஞ்சமாக கையில் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஒன்ஸ் ஃபீடிங் ஷெட்யூல் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். ரீசன் நம்பர் 3, 6 months மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. உங்கள் பிரெஸ்டில் ஸ்டில் மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் குடிக்க குழந்தை வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் கம்ஃபர்டபுள் பிளேஸில் உட்காந்து பம்ப் பண்ணி மில்கை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு 1 year ஆகிடுச்சு, கவுஸ் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தை தாய்ப்பால் மறந்துட்டாங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் நல்லா இருக்குன்னா ப்ளீஸ் டொனேட் அஸ் ஐ சர்ட் அர்லியர். ரீசன் நம்பர் 4, ஃபீடிங் ஃப்ரம் ஓன்லி 1 breast. இது ரொம்பவே காமனாக எல்லா அம்மாக்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். பிகாஸ் இனிஷியல் டேஸில் குழந்தை 1 breastல் குடிக்கிற பாலே அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடலாம், ஆர் 1 breastல் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. பட் நமக்கு 2 breastலையுமே பால் இருக்கும். குழந்தை 1 sideல் குடிச்சிட்டு இன்னொரு பிரெஸ்டில் குடிக்கலைன்னா ஆப்வியஸ்லி என்கோஜ்மெண்ட் ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தைய 20 or 30 minutes எவ்வளோ நேரம் பால் குடிப்பாங்களோ அப்போது 15 minutes 1 breastலையும் 15 minutes இன்னொரு பிரெஸ்லேயும் ஃபீட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 30 minutes அப்புறம் கூட ஸ்டில் குழந்தை சக் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் 1st breastல் ஃபீட் பண்ணுங்கள். இதனால் போத் 4 milk அண்ட் 9 milk ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கும், உங்கள் பிரெஸ்ட்டும் ரிலாக்ஸ் ஆகும். உங்கள் பேபி ரொம்ப அடமண்ட், 1 sideல் குடிக்கும் போதே தூங்கிட்டாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் பம்ப் பண்ணி தான் இன்னொரு பிரெஸ்டில் இருக்க மில்க் எடுக்கணும். அப்படியே விட்டிங்கன்னா இட் லீட்ஸ் டு என்கோஜ்மெண்ட். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ண திங்ஸ். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோன்னு உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.